அக்ஷய திதியை வந்தாச்சு. சூப்பர் சரண்யா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரியின் அட்டகாசமான அற்புதமான ஆஃபர்ஸ் மே 3 வர இருக்க அக்ஷய திதியைக்கு இப்பவே முன்பதிவு செய்யலாம். அறம்னு ஒரு படம், யார் சார் ஹீரோயினி? அது ஏதோ ஒன்றுல இந்த நயன்தாரா இருக்கும்னு நினைக்கேன். பரவாயில்ல, ஐயா கிடையாது, அக்கறமா இருக்கு. நயன்தாரன் சொன்ன உடனே ஜச்சிருக்குது, இல்லை வம்பா இருக்குது. அப்புறம் போட்டு என்ன மாட்டி விட்டுருங்க போட்டு. நயன்தாரா கோச்சின்னு என்ன சாபம் விட்டுதுன்னா அவன் வயகரை தான். நான் இப்போது ஒரு படம் ஃபெயிலியருங்க. போன படம் ஃபெயிலியர். ஒரு ஹீரோவுக்கு ரெண்டு படம் ஃபெயிலியர், ப்ரொடியூசர் லாஸ். அவருக்கே மூணாவது படம் கொடுக்கும்போது சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 365, இப்போ 105 கோடி. ரெண்டு படம் ஃபெயிலியர். அந்த ப்ரொடியூசர் காப்பாற்ற மூணாவது கொடுத்தா 105 கோடி 40 கோடி எகிரிச்சு. ஐயோ, நமக்கு வேணாம் அந்த மேட்ரு, வேணாம், என்ன அது விட்டுருவோம். அது யாருன்னா வாங்கிட்டு போகிறேன், யாருன்னா கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் இங்கே திட்டுவானுங்க தான் இந்திக்கார போட்டுருவோம். இந்தி ப்ரொடியூசர் அவன் வறுமையில் வர்றோம். ஸ்ரீதேவி புருஷன் வறுமை, மத்தியானம் சாப்பாடுக்கு இல்லை, ஐயோ பாவம் கொடு. அப்புறம் ஒருத்தங்க வந்து தெலுங்கு போயிடுவாங்க. இங்கே எல்லா ப்ரொடியூசரும் லாஸ் பண்ண வச்சுட்டு தெலுங்கு போயிடுவாங்க. ஏன்னா இவன் ஒரு 5 கோடி 10 கோடி குறைச்சி கேட்குறான். தெலுங்குக்காரன்னா இப்போ குறைக்கிறதே இல்லை, பேரம் பேசுகிறதே இல்லை. ஏமண்டி லெட்டண்டி யாப்பை ஐதண்டி ஒத்துட்டி 10 பெட்டுக்கொண்டி கூடவே பெட்டுக்கொண்டி கொட்டிக்கடி. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்லாம் லாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கணக்கு சொல்லுவேன், 5 ப்ரொடியூசர் பேரை கணக்கு சொல்லுவேன். என் தம்பி தான் நல்லவன் தான். தம்பி இப்படி பண்ணலாமா நீ? என் ப்ரொடியூசர் கோடி கோடியாக கொட்டி அழிஞ்சிட்டு நீ படம் பண்ண அவங்கள கொடுத்து காப்பாற்றுவியா? ஒரு பிரிஸ்பாஸ் மாதிரி இருப்பியா? ராம் சரண் மாதிரி இருப்பியா? இங்கே பணத்தை குறைச்சி சம்பளம் பேசுகிறாங்கன்னு அதுவும் கொஞ்சமாக கேட்குறீங்க? ஐயோப்பா சார், ரைட்டு, நல்ல படம் இது. பிரபாஸ் அவர் ஒரு படம் ராதேசியாம், பெரிய படம். எல்லாம் புஷ்பா ஜெயிச்சிருச்சு, அந்த திபுலார் ஜெயிச்சிச்சு, ராதேசியாம் தோத்துருச்சு. அதை யாருனா பேசுறீங்களா? எனக்கு என் தமிழ் படம் ஜெயிக்கணும். நான் யாரை வேணா திட்டுவேன், அது வேற. யாரையாவது கெடுத்தா அவங்கள திட்டுவேன், ஆனால் என் தமிழ் ஹீரோ ஜெயிக்கணும். என் தமிழ்நாடு எனக்கு தேவை. தமிழ் நடிகன், தமிழ் டைரக்டர், தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் கதாநாயகி. தமிழ் கதாநாயகி இங்கே வேக்கன்ட் ஏற்பட்டால் வெளியிலிருந்து வரட்டும், ஆந்திராவில் வரட்டும், மலையாளத்தை வரட்டும், கன்னடத்தை வரலாம், முடியலன்னா இந்தியிலேருந்து வரட்டும், அவங்க வரட்டும். ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க. இந்தியெல்லாம் வரட்டும், ஆடியோ ஃபங்க்ஷன் வரமாட்டாங்க. ஒரு அம்மா முதல்ல சின்ன இருந்து பெரிய ஆளாயிட்டாங்க, அவங்கள நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் மற்றவங்களுக்கு போகிறது இல்லையே அப்படின்னு. அஜி, நான் அந்த படம் நல்லா இருக்கும் சொல்லி அது நல்லா இல்லைன்னு போயிடுச்சு வச்சிங்கோ, வச்சிங்கன்னா எனக்கு கெட்டு பேர் ஆகிடல. அடி பாவி, 6 கோடி அதுக்கு அடி வாங்கின அந்த படத்துக்கு. இல்லைல்ல, 6 கோடி எதுக்கு வாங்கின அந்த படம் நல்லா இல்லைன்னு போயிடுச்சுன்னா நீ தான் நல்லாலாம் போயிடுவேன். இப்படிலாம் பேசின நீ தான் சீக்கிரமாக நல்லாலாம் போயிடு. அப்படிலாம் பேசாதீங்க. ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் உனக்கு தானே இந்த மோகன்லால், இந்த ஹீரோயினி, நாங்கள் யார்? என் ப்ரொடியூசரா முன்னிலைப்படுத்துகிறோம், இங்கே என் டைரக்டரா பண்ணுறோம். இப்போ வெளியில் இருந்தவங்க, இப்போ இருக்கிற மீடியாக்கள் அத்தனையும், ஃபோட்டோகிராஃபர், பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேரும் வெளியில் இருந்து படத்து முன்னால் யாரை புரட்டி புரட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க? ஹீரோயினி முதல், அப்புறம் தான் ஹீரோவை. ஏன்டா இப்போ ப்ரொடியூசர் தெரியாமல் வந்த அப்படி கொஞ்சம் தள்ளுங்க. டேய், அவன் தான் அது செலவு பூரா. ப்ரொடியூசரை ஒத்தி நில் சொல்கிற என்னங்க அக்கிரமம்? ப்ரொடியூசர் தான் முதல். என் ப்ரொடியூசர் சங்கம் தான் வலுவாக இருக்க வேண்டும். இல்லைன்னு வச்சுங்க அது வேற. இல்லை இருந்தால் இவ்வளோ கேவலம் நடக்காது இந்த நாட்டில். அடுத்தது டைரக்டர். எல்லாம் டைரக்டர். நாங்கள் ப்ரொடியூசர் நம்பி டைரக்டரை ஒப்படைச்சிடறோம். அப்போ அவங்க எந்த கதையை எப்படி பண்ணணும், அதில் என்ன தோல்வி? ராஜ்குமார் உங்களுக்கு தெரியாதுல்ல, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. கதையை விட்டு கதாநாயகனுக்கு முக்கம் கொடுக்குறோம் பாருங்க. கதாநாயகனாக செலவு பண்ண, கதைக்கு செலவு பண்ணு, கதைக்கு செலவு பண்ணு. கதாநாயகன்கிட்ட போன அடுத்த ஒரு படம் அவர் கொடுப்பாருன்னு
ஃபெயிலியர், கண்டிப்பாக ஃபெயிலியர். கதை இல்லாத எதுவுமே நிற்காது, நிலைக்காது, வெற்றி பெறாது. கதையை காப்பாற்று. எல்லாம் ஜெயிச்சது பூரா கதை. சார் ஜோக்கர்னு ஒரு படம் என்ன சார், யார் சார் ஹீரோ? ஜோக்கர் யார் ஹீரோ? நல்லா போச்சு இல்லை படம்? எவ்வளோ போச்சு. என் மக்கள் தமிழ் மக்கள் நான் விரும்புகிற ஹீரோவே இல்லை, அதனால் அந்த படத்துக்கு போக மாட்டேன். அடம் பிடிச்சாங்க, படம் நல்லா இருக்குன்னு குவியல் குவியலாக போனாங்க சார். அருவின்னு ஒரு படம் சார், அறம்னு ஒரு படம் சார். யார் சார் ஹீரோயினி? அது ஏதோ ஒன்றில் இந்த நயன்தாரா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ஐயோ கிடையாது, அக்கறமாக நயன்தாரன் சொன்ன உடனே ஜக் 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 சிரிக்குது, இல்லை வம்பா இருக்குது. அப்புறம் போட்டு என்ன மாட்டி விட்டுறீங்க போட்டு. நயன்தாரா கோச்சின்னு என்ன சாபம் விட்டுதுன்னா அவன் வயகரா தான் நான். இப்போ யாருமா வந்திருக்கிறதுங்க? பவானி ஏதோ பேச சொன்னாங்களே, இருக்காங்களே? இல்லை சீக்கிரம் முடிக்கணும். ஆமாம் வாமா, அந்த கவரைங்க எங்கம்மா நீ வாமா. நான் தமிழர் மக்கள் இயக்கம்னு ஒன்று ரொம்ப நாளாக நடத்துகிறேன். இப்போ அந்த இயக்கத்து சார்பில் ஏழைகளுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும், ஏழை தாய்மார்கள் புருஷன் இல்லாமல் காய்கறி விற்கிறவங்க, அந்த மாதிரி ஏழைகள் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கலன்னா நான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி நான் உழைக்கிறேன். அதில் வருகிற படத்தில் நடித்தா கூட பணம் கொடுத்தா அந்த பணம் பூரா இந்த ஏழை குழந்தைகளுக்கு தான். அதுக்கு எனக்கு என் தம்பி செல்லப்பா போன்றவெல்லாம் உதவி பண்ணுறாங்க. இது இன்றைக்கு தொடங்கியிருக்கிறேன், தொடரும், பெரிய லெவலில் தொடரும். ஏழை குழந்தைங்க ஏதாவதுன்னா படிக்கணும்னா ஒரு செய்தியை நம்ம புவன்கிட்ட சொல்லுங்கள், அல்லது நம்ம சக்தி சரவணன் இந்த ரெண்டு பேர்கிட்ட சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வர, எனக்கு வர்ற நிதி, எனக்கு வர்ற நிதி. நான் வேறு யாரும் நிதியும் எடுக்கலை, யார் பாக்கெட்டில் விட்டோம் கையை எடுக்கலை. என்ன அந்த குழந்தைகளை என்னை படிக்க வைக்கிறது தான். ஏன்னா நான் அப்பா இல்லாமல் 4 வயசில் எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட போது என் தலைவன் காமராஜ் ப்ரீ எஜுகேஷன் கொண்டு வந்தான், அதில் நான் ஸ்கூலில் போய் படித்தேன். அதனால தான் என் ஸ்கூலுக்கு பேர் காமராஜ் மெட்ரிகுலேஷன். நன்றி உணர்வு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். என் கோடி கோடியாக வாழும் நண்பர்களே, நடிகர்களே, ஏழைக்கு உதவுங்க. நன்றி, வணக்கம். சிவகாதி நான் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி நான் கணக்கானுக்கு அனுப்பி பண்ணுறேன் சொல்லி என் ப்ரோமோலாம் சென்ட் பண்ணேன். அப்படின்னு எனக்கு ரொம்ப விசேஷம்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் ரியோ அண்ணா எனக்கு பர்சனலாக கிட்டத்தட்ட இவனும் அந்த மாதிரி கேரக்டர் தான். பட் ஆனால் இவன் ஆப்போனன் கேங்குன்றனால இவன் கேரக்டர் இவன் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு யூனிக் கேரக்டர்.